வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய் ஸோ தமிழிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இந்த அனிமே பார்க்க போகிறோம்னா இது வந்து தி அப்போத்திக்கரி டைரிஸ் சீசன் டூ இல்லை இது வந்து சீசன் ஒன்னோட பார்ட் டூனு வச்சிக்கலாம் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது ஆண் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இது ஆண் கோயிலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ பார்த்திங்கன்னா இதுவும் வீக்லி வந்து ஒரு எபிசோட வரும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சரி வளம் ஒன்று பேசாமல் வாங்க இன்னைக்கான வீடியோக்களை போகலாம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது தி அப்போத்திக்கரி டைரிஸ் சீசன் ஒன் எபிசோட் தேர்ட்டீன் சர்விங் இன் த அவுட் கோர்ட் இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா இங்கே ரியர் பேலஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ அந்த ரியர் பேலஸ்ல குட்டி ஐநூறு ஒரு மாதிரி இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து எம்ப்ரரும் ஜின்சியுமே பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு குடிச்சுட்டுருக்காங்க நஜமாலுமே நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்களா அப்படி தான் பண்ணியாகணுமா அப்படின்னு ஜின்ஸி கேட்குறாங்க ஆமாம் அப்படி தான் பண்ணியாகணும் இருந்தால் இல்லைன்னா மட்டும் உன்னால் என்ன பண்ணிட முடியும் நீ ஃப்ளவர் கார்டனில் வேலை செய்கிற ஒரு சாதாரண மேனேஜர் தானே அப்படின்னு சொல்லிட்டு எம்பரர் சிரிக்கிறாப்பில் எனக்கு நஜமாலுமே நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு இல்லை நீங்கள் ரொம்பவே கொடுமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அவனோடய ஃப்ளாஷ்பேக் வந்து நினச்சி பார்த்துருக்கிறான் நான் சின்ன வயசில் பிறக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு அழகான தோற்றோட பிரிந்தேன் இருந்தால் இருந்தாலுமே எனக்கு அந்த உருவம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை மற்றவங்க எல்லாருமே ரொம்பவே பிடிச்சிருக்கினாங்க ஆனால் எனக்கு அந்த உருவம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்புறம் போக போக எப்படியும் நான் அந்த உருவத்துக்கு பழக்கப்பட ஆரம்பிச்சுட்டு எனக்குமே என்னை ரொம்பவே பிடிச்சிருச்சு இருந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியும் அவர் சொல்கிற தவிர என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் ஒரு எம்பரோட கைக்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி குழந்தை மாதிரி அதனால் ரியர் பேலஸில் உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக செய்கிறேன் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜின்சி சொல்கிறாப்பில் அப்படியே சீன் கட் பண்ணால் நம்ம மவுமாவை தான் கட்டியிருக்கிறாங்க இங்கே வெரைட்டி கிரீஸ் வீட்டில் அங்கே மவுமாவை கட்டியிருக்கிறாங்க இந்த இந்த பொருள் எடுத்துக்கோ இந்த பொருளை எடுத்துக்கோ இந்த பொருளை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெய்மை எடுத்து போட்டு இருக்கிறாங்க அக்கா எனக்கு இந்த மாதிரி பொருள் நான் லிப்ஸ்டிக் எல்லாம் போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க இருந்தாலுமே நீ ரியர் பேலஸில் வேலை செய்ய போகிற அதனால் நீ இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு மெய்மையை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மெய்மையை வந்து ஒரு சொல்லிட்டு இருக்காங்க மெய்மே வந்து ரிட்டையர் ஆகிற வயசில் இருந்தாலுமே இவ்வளோ வந்து கோர்ட் தான் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து இவங்களுக்கு வர கஸ்டமரம் ரொம்பவே ஒரு மாதிரி போர் அடிக்காமல் வச்சிருப்பாங்க ஏன்னா இவங்க ரொம்பவே ஒரு ஜாலி டைப்பு செஸ் விளாடுவாங்க கேம் விளாடுவாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அதனால தான் இங்கே மெய்மையை வந்து இங்கே இன்னும் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் ஜோக்கோவை பயனின்னு வந்துட்டாங்க அடடா மோமோ நீங்கள் தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா சரி நீ நிஜமாலுமே ஒரு நல்ல வேலைக்கு போக போகிறவரு ரியர் பேலஸில் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அங்கே போய் பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு இங்கே பயிரின் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பணக்கார கஷ்டம் இங்கே கூட்டிட்டு வா அப்போ தான் நாங்க ஜாலியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கே பயிரின் சொல்றாங்க ஆஹா வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு ஓமோ நினச்சிக்கிட்டு ஸோ அவங்க கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இது தூக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறா நான் ரேர்பலஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அங்கே சில விஷயங்களை நான் வந்து கேஸை வந்து டீல் பண்ணதுனால ஏன்னா வந்து அவங்க லேடின் வெயிட்டிங்கை வெயிட்டிங்காக ப்ரொமோட் பண்ணிட்டாங்க அதாவது அங்கே இருக்கிற ராயல் பெண்கள் கியூ கியூக்கு நான் வந்து அங்கே பணிப்பெண்ணாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இருந்தாலுமே அங்கே நடந்த சில பல விஷயங்கள்னால நான் வந்து அங்கேருந்து ஃபயர் பண்ணிவிட்டாங்க என்ன இருந்தாலுமே என்ன திரும்ப அங்கே கூப்பிட்றாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதனால தான் நான் போய் திரும்ப எங்கள் அப்பாவை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே கோட்டைக்கு வெளியே அதாவது ரியர் பேலஸுக்கு வெளியே போயிட்டு போயிட்டு வரதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்கும் தான் நம்புகிறேன் எங்கள் அப்பாக்கிட்ட சொன்னால் வர ஏற்றுக்க மாட்டார் தெரியல இருந்தாலுமே நான் போய் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோமோ அவளோட வீட்டுக்கு போய்ட்டுருக்கா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மோமோ கதை திறந்து பார்க்குறேன் இவங்க அப்பா எதுவுமே பேசாமல் அப்படியே அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க டப்பான் கதை கதவை சாத்தினோம் மோமோ வந்துட்டி அம்மா அப்படிங்கிறாங்க ஆனால் நான் வந்துட்டப்போ எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது எனக்கு மெடிசன் சம்பந்தப்பட்ட பொருட்களை செய்கிறதுக்கு எனக்கு இந்த மவுலெல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க மோமோ நீ அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா நீ இனிமேல் அங்கே போய் மெடிசன் வேலை பார்க்க போகிறது இல்லை அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் நீ மோமோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிறா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு மோமோ சொல்கிறா ஆமா இது நீயே தெரிஞ்சது முடியுதாம்மா நீ அங்கே போய் இதுக்கு மேலே ஏதாவது வேலை தான் பார்க்கணும் இதுக்கு மேலே நீ அங்கே போய் அங்கே மெடிசன் வேலையில் எதுவுமே பார்க்க முடியாது நீ தானே அதை தேர்ந்தெடுத்த அதனால் நீ இருந்து திரும்ப வர முடியாதுமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாப்பில் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பெட் எழுத்து போட்டுகிட்டு இருக்கிறாங்க மௌமாவோ அட நீ இந்த மாதிரி பெட் எழுத்து போட்டு என் பக்கத்தில் படுக்கிறதெல்லாம் சின்ன வயசில் பண்ணியில் இப்போ மறுபடியும் உனக்கு ஆசை வந்துருச்சுன்னு அப்படிங்கிறாங்க ஆமாப்பா நான் மறுபடியும் இங்கேருந்து போ போகிறேன்ல அதனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க மௌமோ அதை பற்றியிலே எதுவுமே கவலைப்படாத இது உன்னோட வீடு நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையை தலை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ என்னோடய அப்பா அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்கூர்டிஷனான மூணு அக்காங்க அதுக்கப்புறம் அந்த கிழவி இவங்க எல்லாருமே என்னை ரொம்பவே நல்லா பார்த்துட்டு இருக்கிறாங்க இதான் என்னோடய ஆழ்க்கை ஆனால் நாளேருந்து நம்ம மறுபடியும் வேற உலகத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ நினச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க டிகிரி ஸ்வீட்ல மோமோ பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ மரியாதையோட அப்படியே அவளை மேக்கப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க கூட்டிட்டு வந்து இருக்காங்க மூணு கோர்ட் டீச்சன்ஸுமே ஸோ நாங்கள் எங்களோட செல்ல தனி போயிருக்கிறோம் நீங்கள் பத்திரமா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்சி கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு இருக்கிறாங்க மோமோ நல்லா புரிஞ்சதுல நிறைய ரிச்சான கஸ்டமர்ஸ் இங்கே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் நம்ம போலாமல் ஜின்சி மாஸ்டர் அப்படிங்கிறாங்க வெளியில் இருக்கிற வண்டிகளை இவங்க ஏற போகும்போது யாராவது வீட்டுக்கு ஸ்வீட்லேருந்து இன்னொரு புதுசாக ஏதோ பொண்ணு வந்துருக்க விளாட்றது அப்படின்னு சொல்லிட்டு மௌமோ எல்லாருமே பார்த்து வச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வண்டிகளில் பார்த்தீங்கன்னா ஜென்சி மாஸ்டர் நான் உண்மையில ரொம்பவே கோவமாக இருக்கிறேன் ஏன்னா என்னோட உண்மையான அழக நீங்கள் இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருக்குமே வெளிப்படுத்திட்டீங்க பாருங்க அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இல்லை நீ ரொம்பவே ஒரு அழகா அப்படின்னு சொல்ல வராப்பில் இவர் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு சேலண்டாக இருந்துட்டாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரியர் பலஸுக்கு கிட்டே வந்துவிட்டாங்க உள்ள போகிறதுக்கு முன்னாடி காலாளிங்க எல்லாருமே அந்த வண்டியை சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி தடையானிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓ நாங்கள் மறுபடியும் ரியல் பாலஸ்க்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மோமோ நடிச்சுட்டு இருக்கிறேன் நாங்கள் வண்டி வண்டி கூட அதனால நீங்கள் நான் நம்பி இந்த வண்டி உள்ள அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜின்சி வந்து உள்ள இருந்துட்டு வெளிய வந்து பேசுகிறாப்பில் இதை கேட்டு எல்லாேருமே பார்த்திங்கன்னா அனுமதிச்சுட்டாங்க உள்ள இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கோட்டையில் அங்க ஒருத்தர் உட்காந்துட்டு செஸ் ஆடிட்டு இருக்கிறாப்பில் உனக்கு ஒன்று தெரியுமா வீட்ல இருந்து ஒரு புதுசாக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு இருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முட்டி பேசிட்டு இருக்காங்க அந்த கிசு கிசு இவரோட காது கேட்க வெடிகிரி ஸ்வீட்லேருந்தா யார் அந்த மூணு இருந்து யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மோமோ இறங்கிட்டு இருக்கும்போது என் செல்லத்தை யாரும் பார்க்காதீங்களா அப்படிங்கிற மாதிரி கையை கட்டிட்டு இருக்காங்க நஜமாலுமே நம்ம எங்க எங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க இத ஜின்சியோட வீடு அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்றீங்க ஜின்சியோட தம்பியோட வீடா நாம முதல்ல இங்க ரேர் பழச்சுக்க போறதா தான் பேச்சு எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோமோ கேட்டுட்டு இருக்கிற உன்ன அந்த வேலை இருந்து அதனால தான் நீ வந்து அவுட்டர் கோர்ட்ல வேலை செய்ய போற அப்படிங்கிறாங்க சோ ரேர் பழசுல மொத்தமே ரெண்டு கோட் இருக்குது ஒன்னு இன்னர் கோட் இன்னொன்னு அவுட்டர் கோட் நீ வந்து இனிமே அவுட்டர் கோர்ட்ல தான் வேலை பார்க்க போற அப்படிங்கிறாங்க சோ ஜின்சியோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி எங்க நின்றுட்டு இருக்காங்க மாஸ்டர் ஜென்சி நீங்கள் திரும்ப வந்து சொல்கிற ரொம்பவே சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் நீ தான் இங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கிற பொண்ணாமா என் பேர் தான் சூரியன் நான் தான் இவரோட அட்டண்டரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்த பில்டிங்கில் மொத்தம் மொத்தமாக ரெண்டு மெயின் ஆஃபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் ஆஃபீஸில் இன்னொரு வீடுமே சேர்ந்து இருக்குது ஸோ நீ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனால் எங்கள் எங் மாஸ்டரோட ரூம் இதில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க எனது யங் மாஸ்டரா ஓ நீங்கள் சார் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோமோ நினைச்சிக்கிட்டு இவரோட ரூமுக்கு வர எனக்கு தெரிஞ்சு ஜேட் பவினியில் கொடுத்த அதே ரூம் தான் இங்கேயும் இருக்குது அப்படின்னு மோமோ நினச்சிட்டே இருக்கிற அதே சமயத்தில் உங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி வந்து கூப்பிடும்போது ஸோ நீ இனிமே பழையபடி அங்கே இன்னொரு பேலஸில் வேலை செய்ய முடியாது நீ இனிமேல் இங்கே தான் வேலை செய்ய ஆகணும் அதுக்கு நீ வந்து கோர்ட் லேடி ஆகணும் அதுக்கு நீ இதை எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜின்சி வந்து சொல்கிறாப்பில் எனது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசரிப்படுறா அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நீ கோட்டைக்கு வந்தோன்னே மறுபடியும் உன்னோட ஃப்ரிக்கல்ஸ் அதாவது மூஞ்சியில் புளி புளி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்சி சொல்லியிருப்பாங்க அதோட சேர்த்து இவளோட மூஞ்சியில் மேக்கப் போட்டுருக்கா அது மட்டும் இல்லாமல் அவருக்கு காட்டன் ட்ரெஸ்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க அடாடா என்னது என் யூனிஃபார்மில் இப்போ மறுபடியும் புதுசாக காட்டன் மாதிரி இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதை திறந்துட்டு உள்ளே வர நைட் நேரத்தில் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு கிட்ட கேட்கும்போது இல்லாமல் பரவாயில்ல நானும் எல்லாத்தையுமே சமைச்சிட்டேன் எனக்கு நீ இதை சம செர்வ் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் சொல்கிறாங்க நீங்கள் நஜமாமே இங்கெல்லாம் தனியாக வேலை செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆஃபீஸ் வேலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்றா வேலை செய்வாங்க ஆனால் பர்சனல் விஷயத்தை மட்டும் நான் மட்டும் தான் செய்வேன் அதுவும் ஜின்சிக்கு மட்டும் நான் மட்டும் தான் தனியாக செய்வேன் அப்படிங்கிறாங்க ஏன் பாட்டி பொண்ணுங்களாம் வந்து வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஓமோ கேட்டுகிட்டே இருக்கிறான் பொண்ணுங்க வருவாங்க இருந்தாலுமே அவங்களோட ஆசை இருக்காக தான் கிட்ட வருவாங்க இருந்தாலுமே முடிய இருக்கிற ஜின்சியோட ஜட்டி கூட விடாமல் தூக்கிட்டு போயிடுவாங்க தெரியுமா அந்த பொண்ணுங்க அப்படின்னு இந்த பாட்டி இருக்காங்க அட கொடுக்குற மனுங்களை என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கிற ஓமோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஜின்ஸி உங்களுக்கு சாப்பாடு ரெடி இருக்கு அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஜின்சி தூக்கணுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறான் நெஜமாலுமே இவனு இந்த அளவுக்கு அழகாக இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு அதனால தான் இங்கே இருக்கிற எந்த பொண்ணுமே இங்கே ஜின்சி கிட்ட வேலை வரலன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவனோட அழகாக பார்த்துட்டு எல்லாருமே மயங்கிருவாங்க இரு எனக்கு தெரிஞ்சு இவனோட பெர்ஃபியூமனை எடுத்து விற்றுக்கிட்டால் இது வந்து ஒரு செக்ஸூரிட்டி சரி இன்க்ரீஸ் பண்ணுறக்கான ஒரு மருந்துன்னு சொல்லி நான் வெளியே வித்துடலாமே இது சமம் பிஸ்னஸ் மைண்டாக இருக்குது அப்படின்னு இங்கே மௌமோ நினைச்சிட்டே இருக்கேன் சரி நீ இனிமே இங்கே தானே தங்கப்பா உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஜின்சி கேட்குறாங்க தயவு செஞ்சு நீ அதை மட்டும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு காஷுன்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கிறான் அப்படின்னா சரி எனக்கு தேவையானது ஒரு ஸ்டேபிள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணறு இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ குதிரை இருக்கிற இடத்துல தான் ஒரு ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க ஓ உனக்கு ஒரு ஸ்டேபிள் வேணும் அப்படிங்கிறாங்க ஆமா எனக்கு அது ஒன்று வேணும் அப்படிங்கிறாங்க இல்லை என்னால் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்சி சொல்லி மறுத்துறாப்புல அப்படின்னா சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஷு நீங்கள் மௌமோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான் எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் ஜின்சியாக வந்து வேலையை செய்ய மாட்டேன் தான் நினச்சிட்டு இருந்தேன் ரேவர் பழசில் பொண்ணுங்களை சுற்றி பார்க்குறக்கே வந்துட்டு இருப்பார் ஆனால் ஜின்ஸி வந்து ரொம்பவே பிஸியான ஒரு ஆள்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு மோமோ நினச்சிட்டே இருக்கிறா மோமோ இது வந்து ஒரு முக்கியமான இடம் இது வந்து ஒரு மிலிட்ரி பேஸு ஸோ அதனால் பெண்கள் எல்லாமே இங்கே வரத்துக்கு கொஞ்சம் தடை இருக்குது அதனால் நீ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசு வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சரி நீ நான் வந்து இங்கே பார்த்து நடந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இங்கே நிறைய பில்டிங் எல்லாமே இருக்குது அதை நீ நல்லா பார்த்துக்கோ இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த வாட்டர் டிபார்ட்மெண்ட் இந்த வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் டேமு அப்புறம் ரிவரோட மாற்றுறது எல்லாமே இங்கே தான் நடந்துட்டு இருக்குது செய்கிறாங்க ஸோ மோமோ பக்கத்தில் ஒரு செடியாட்டு இருக்குது என்னது இந்த செடி எல்லாமே என் கார்டனில் வந்துடுற மாதிரி இருக்குது எங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சு இங்கே வேலை செய்யும்போது இங்கே நட்டு வச்சுருப்பாரு நினைக்கிற அப்படின்னு மோமோ நினச்சி தான் இருக்கிறா அந்த இடத்த அப்படி சுற்றி பார்த்துட்டு வரும்போது சூரியன் நாங்கள் இடத்துல சார்குள் விட்டிட்டு இருக்கிறாங்க மோமோ எனக்காக இந்த சார்க்குழுவோ ஜின்சியோட ஆஃபீஸில் மட்டும் வெஸ்ட் வரேன் அப்படிங்கிறாங்க சரி நான் போய் வெஸ்ட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜின்சியோட ஆஃபீஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா மோமோ அந்த சார்குளை வெஸ்ட் வரா எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த ஜின்சியோட ஆஃபீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே விலை உயர்ந்த பொருளாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மோமோ வெளி வந்துட்டு இருக்கிறேன் வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல நிறைய பெண்கள் எல்லாமே மோமோ போய் முறைச்ச பார்த்துட்டு இருக்காங்க எனவே ஜின்சியோட ரூம்லேருந்து இருந்து வெளியே வரல எனக்கு தெரிஞ்சு இந்த அவுட்டர் கோர்ட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாமே ரொம்பவே திமுரு பிடிச்சவங்க ரொம்பவே அழகானவங்க ஏன்னா இவங்களுமே எக்ஸாம்பிள் இதுதான் வந்திருப்பாங்க ஸோ அதனால தான் இவங்களுக்கு அந்த தமிழ் இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் தான் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ வந்து நினைச்சிட்டே இருக்கிறான் ஸோ இவ அந்த இடத்துல எல்லாமே தண்ணி போட்டு தொடச்சுக்கிட்டே இருக்க இன்னொரு இடத்துல இந்த பெண்கள் எல்லாமே வந்து நின்றுட்டு இருக்காங்க முதல்ல நீ யாரும் தெரிஞ்சுக்கலாமா உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஜின்ஸியோட ரூம்லேருந்து வெளியே வர எனக்கு அது தெரிஞ்சு ஆகணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கிறா ஏ நீ என்னவோ சாப்பிட்ற உடனோட இந்த அளவுக்கு குழந்தை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோமோ சொல்லிகிட்டே இருக்கிறா அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன பார்த்தா புறையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சப்புனு கணத்துல அந்த பொண்ணா போயிட்டா ஐயோ நான் இது தப்பா பேசிகிட்டு நான் இருக்குது இப்போ நான் சரியாக பேசுகிறேன் பாரு அப்படின்னு உமோ மனசுலேயே நினச்சிக்கிட்டு நான் அழகில்லாமல் இருக்கிற ஒரு பொண்ணு தான் ஆனால் உங்களோட மாஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவருக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்குதா என்ன ஏன்னா இந்த அவுட்டர் கோர்ட்டில் இருக்கிற சிக்கன் இருக்கிற மாதிரி பெண்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எப்படி என்ன மாதிரி ஒரு அசிங்கமான பொண்ணை பார்ப்பாங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்சு உங்களை நினைக்கிறேன் நினைக்கிறவங்க மாஸ்டர் ஜென்சிக்கு அப்படிங்கிறாங்க அந்த எல்லாம் இருக்காது எங்களோட மாஸ்டர் ஜென்சிக்கு எங்களை ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரச்சனை எப்படி வெளியே வந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் முதல்ல நீங்கள் என்ன பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு சிலண்ட்டாக இவங்களை கேட்டுகிட்டே இருக்கேன் ஓமோ பார்த்திங்கன்னா அவங்களோட கையில் இருக்கிற கட்டை அவ்வளவு கட்டுறா அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக்காக ஏன்னா நேற்று நைட்டு தான் பார்த்தீங்கன்னா இவ புது மெடிசனே இவங்களோட கையில் ட்ரை பண்ணியிருப்பா என்ன மாதிரி ஒரு பாவப்பட்ட பெண்களுக்கும் உங்க மாஸ்டர் ஏஜென்சி எனக்காக ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாவமாக மௌமும் நினச்சிட்டே இருக்கிறான் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சரி வாங்கடா நம்ம எல்லாருமே இங்கேருந்து கிளம்பிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெண்கள் போயிட்டாங்க அடையங்கப்பா மாதிரி எல்லாம் சமாளிக்க ஆரம்பிச்சிட்டே நீ முதல்ல எனக்கு என்ன ஸ்பெஷல் டேஸ்ட்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்சி அந்த இடத்துல கலைக்கிறப்பில் அது மட்டும் நான் எக்ஸாமுக்கு படிக்க சொன்னே படிச்சு இல்லையா ஏ இங்கே வா படிச்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவ அப்படி நைஸாக இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கிறா அன்னைக்கு நைட்டே பார்த்திங்கன்னா உட்காந்து படிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவளுக்கு செம செமத்தோக்கு வருது சரி ஜின்சி எனக்காக கொடுத்து அந்த மருத்துவ பொருளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்த பார்த்துட்டு அப்படி கேக்கப்பேன்னு சிரிச்சிட்டே இருக்கிறா பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இருந்துகிட்டு மோமோ எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கிற சைலண்டாக சரிமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சைலண்டா சிரிச்சிட்டு இருக்கா ஸோ அப்புறம் எக்ஸாம் அட்டன் பண்ணி ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு மோமோ பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிட்டா நீ வந்து இந்த மாதிரி ஒரு லேபர் வேலை பார்க்குறத எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் நீ வந்து அவுட்டர் கோட்ல வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இப்போ நீ ஃபெயில் ஆயிட் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஜின்சி பேசிட்டு இருக்காங்க ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பேசிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா மோமோ அவளோட பேக் தூக்கிட்டு இங்கே கிளம்பி போயிட்டா போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவளுக்கு இன்னும் ஒரு ரூமில் இருக்குது அந்த ரூம் கூட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவப் பொருட்கள் செடிகள் எல்லாமே இருக்குது அந்த செடி எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே அப்படியே ஆச்சரியப்பட்டு ஒரு வாய்ப்பு வந்து பேனு பார்த்துட்டு அதே சமயத்தில் ஸோ இந்த நிறைய ராயல் பெண்கள் எல்லாமே வந்திருப்பாங்களே அதில் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா நங்கு இவளோட தலையிலே கூட்டிகிட்டு இவன் மாதிரி பெண்கள் எல்லாமே இந்த இடத்துல நீ வரவே கூடாது தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிட அப்படிங்கிறாங்க ஏன்ட்டு இது கொட்டுறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துருக்கா இவரோட சென்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது இவ அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே மோமோ சொல்லிட்டு இருக்கிறா அதே மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு அலாம் மாதிரி அடிக்குது அடா மிலிட்ரி ஆர்மியெல்லாம் வராங்களா அப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு மோமோ இங்கிருந்து கிளம்பிட்டே இருக்காங்க சமயத்தில் அங்கே இருக்கிறவங்க மோமோயே ஊற்ற பார்த்து திசுகிட்டே இருக்கிறான் ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட்டே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொருள் வந்து கை மாற்றுறாங்க அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது இந்த எபிசோட சில விஷயங்கள் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த எபிசோடில் இருந்தே மோமோ எதுக்காக ஃபயர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான எக்ஸ்பிளைனே கொடுத்துருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இப்போ கரெக்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஸோ ஃபிங்மிங் இருப்பாங்கல்ல ஸோ ஏற்கனவே வந்து விஷத்தை வச்சு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு போன சீசன்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஃபிங்மிங் கூட இவளுக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்குது அதனால இவ கொஞ்சம் சரியாக முன்ன பண்ணால் பேசுகிறதில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ரியர் பேலஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மோமோ பார்த்திங்கன்னா வேலையை விட்டு தூக்கி விடுறாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டுலாம் மறக்கவும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க உங்களை நான் பொது எப்பிசோட் சந்திக்கிறேன் அட்டில் தேன்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்